நம்ம சேனலில் செலிப்ரிட்டிஸோடைய ஸ்பெஷலான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோடு வந்திருக்கு. அது என்னென்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தளபதி அவர்களுடைய 64வது படமான மாஸ்டர் படத்துக்காக நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேட்டரில் அதுவும் 1000 தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நடிகராக மட்டும் இவரை ஃபாலோ பண்ணாமல் ரியல் லைஃப்லையும் நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நம்மளை சுற்றி நிறைய பாசிட்டிவிட்டி இருந்தாலும் சில நெகட்டிவிட்டிலாம் நம்மளை ரொம்பவே பாதர் பண்ணுனே சொல்லலாம். அந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் உங்களை காயப்படுத்தும் போது ரொம்ப சிம்பிளாக அதை இக்னோர் பண்ணிடுங்கன்ட்டு ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு தளபதி அவர்கள். இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்க தளபதி அவர்கள் அவருடைய படங்கள் மூலயமா நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்றது மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்துக்களை ஃபாலோ பண்றதுக்காக இங்க தனி கூட்டமே இருக்காங்க. அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தம் பண்ணிட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க. என்னதான் தளபதி அவர்களுடைய அப்பா எஸ்ஐசி அவர்கள் ஒரு இயக்குனரா இருந்தாலும் வெறும் விஜயா இருந்தவர் இளைய தளபதி விஜயா மாறினாரு. அதுக்கப்புறம் இப்போ தளபதி விஜயா மாறி இருக்காரு. இந்த பிளேஸ்க்கு அவர் ரொம்ப ஈஸியா தான் வரல. உன் முகத்தெல்லாம் பாப்பாங்களான்ட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துல அவரை கேலி செஞ்ச எல்லாருமே இப்போ ஒரு முறை எப்படியாவது அவரை நேர்ல பார்க்க மாட்டோமான்ட்டு நிறைய பேர் கியூல இருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய தடங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் இது எல்லாத்தையுமே கடந்துதான் இப்போ இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு. நிறைய பேருக்கு ரியல் லைஃப்ல ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாவே வளம் வந்துட்டு இருக்காரு தளபதி அவர்கள். 1984 வெற்றின்ற படம் மூலயமா தமிழ் சினிமால ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகிறாரு. இந்த படத்தை இவருடைய அப்பா எஸ்ஏசி அவர்கள் தான் டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நாளைய தீர்ப்புன்ற படம் மூலயமா ஒரு ஹீரோவா தமிழ் சினிமால அறிமுகமாகிறாரு. இவர் ஒரு ஹீரோவா 1992 தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்குறாரு. இப்படி தொடங்கப்பட்ட இவருடைய திரைப்பயணம் இன்னியோட 28 ஆகுது. அந்த வகையில ரசிகர்கள் எல்லாருமே தளபதி அவர்களுடைய பேரை சொல்லி பல உதவிகளை பல மாவட்டங்கள்ல செஞ்சிருக்காங்க. தளபதி அவர்களுடைய பேர்ல சிறப்பு வழிபாடும் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்க இவருடைய ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாசான ஹிடன் டீடைல்ஸ் கொண்ட ஒரு காமன் டிபியை உருவாக்கியிருக்காங்க. இந்த டிபியை நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு படங்களை மென்ஷன் பண்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை காட்டியிருக்காங்க. சின்ன டிவி மூலமா நாளைய தீர்ப்பு படத்தை காட்டியிருக்காங்க. அதுல இருந்து இப்ப வெளியாக போகிற மாஸ்டர் படம் வரைக்கும் இருக்கு. பகவதி, பத்ரி, கில்லி, துப்பாக்கி, பிகில், கத்தி இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப டீடைல்டா கொடுத்துருக்காங்க. இந்த காமன் டீப்ல நான் இதெல்லாம் நோட் பண்ண பாண்ட்டு எதெல்லாம் சொல்றீங்களோ அது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு குறைஞ்சவங்க இல்லப்பா எங்க கேரளா ரசிகர்கள் சொல்ற அளவுக்கு தான் அவங்களும் காமன் டிபியை உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே #20 ஆஃப் விஜயிசம் அப்படின்ற ஹேஷ்டாக்ல தான் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த ஹேஷ்டாக் ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த காமன் டிபியை சூரரை போற்றும் நாயகி அபர்ணா பாலமுரளி உட்பட பல பிரபலங்கள் சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஸ்டேட்டஸ்ல இந்த டிபியை பார்க்கலாம். அப்படி ஒரு பக்கம் செலிப்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்குங்க. ஆமாங்க, விஜய் அவர்கள் அட்லி அவர்களை மீட் பண்ணதா சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோ உங்களுக்காக. தளபதி அவர்களுக்கு சினி சமூகத்தின் வாயிலாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த அப்டேட்ஸ்ல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.